ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎன்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான கம்பு ஸ்நாக்ஸ் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு இது சமைக்கிறதே எதுவுமே இல்லை. இதில் இதுக்கு நான் 1 கப் கம்பு எடுத்துருக்குறேன். இதை வந்து நல்லா தண்ணி விட்டு கழுவி நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவிட்டு நல்லா ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. பாருங்கள் கம்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு துணியில் வடிகட்டிட்டு முளைக்கட்டி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இதை முளைக்கட்டி வச்சிடலாம். வாங்க பார்ப்போம் எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு. பாருங்க நல்லா முளைஞ்சி வந்திருக்கு, எல்லா கம்பும் நல்லா முளைஞ்சிருக்கு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட இப்போ வெல்லமும் தேங்காயும் மிக்ஸ் பண்ண போகிறோம். 1/2 கப்பு வெல்லம், 1/2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் நான். வெல்லம் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து ஃப்ரெஷ் தேங்காயை துருவி எடுத்துக்கோங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், ஸ்கூலுக்கு, பெரியவங்களுக்கு, ப்ரெக்னென்ட் உமன் எல்லாருமே இது நல்லா சாப்பிடலாம். இது ப்ரோட்டீன் ரிச் அண்டு அயன், கால்சியம் எல்லாமே இதில் நிறைய இருக்குது. ஃபைபரு எல்லாம் நல்லா இருக்குது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நான் இதில் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ப்ரோட்டீன் ரிச் கம்பு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கலந்து வச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். இது நல்லா ஊற ஊற இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான கம்பு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching.